அவனாமக்கு. வெகு காலத்திற்கு முன் மலைப்பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் இருந்தது. குடும்பத் தலைவன் விவசாயி. அவனுக்கு மூன்று மகன்கள். முதல் இருவரும் புத்திசாலிகள். கடைசி மகன் கைசாங்கோ மக்கு. அதனால் வீட்டில் எல்லோரும் அவனை மக்கு என்றே கூப்பிட்டார்கள். கைசாங் ஒருபோதும் தன்னை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஊருக்கு உழைக்கும் அவனை அவனது இரு சகோதரர்களும் தந்தையும் வீட்டிற்கு உதவாதவன் என்று கூறி அவனை வீட்டை விட்டு துரத்திவிட்டார்கள். இவ்வாறு அவனது வீட்டாரால் கைவிடப்பட்ட கைசாங்கிடம் சிலர், இங்கிருந்து 10 மைல் தூரத்தில் ஒரு மலை இருக்கிறது, அங்குள்ள குகையில் ஒரு மகான் இருக்கிறார், அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், நீ போய் அவரை தரிசித்தால் உனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்றார்கள். அதனால் கைசாங் அந்த மகானை காண கிளம்பினான். போகும் வழியில் அவன் ஒரு கிராமத்தை கண்டான். அங்கு மக்களும் மற்ற உயிரினங்களும் தண்ணீர் இல்லாது தவிப்பதை அவன் கண்டான். ஊரின் ஏரி வறண்டு கிடப்பதை அவன் பார்த்தான். இதற்கு காரணம் அந்த ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வரும் ஆற்றில் நீர் வராததே என்பது அவனுக்கு தெரிந்தது. அதனால் மகானை கண்டு அந்த கிராம மக்களின் துயர் போக்க வேண்டும் என்று கைசாங் தீர்மானித்து கொண்டான். அவன் அங்கிருந்து போய் இன்னொரு கிராமத்தை அடைந்தான். அந்த ஊர் எல்லையில் ஒரு ஏழை கிழவி தன் மகளோடு ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தாள். மலைவாழ் மகானை பற்றி அவன் அவர்களிடம் கூறிய போது அக்கிழவி தன் மகள் பிறவி குருடி என்றும் அவளுக்கு பார்வை கிடைக்கும் வழியை அந்த மகானிடம் கேட்டு வரும்படி அவனிடம் கேட்டுக்கொண்டாள். கைசாங்கும் அந்த உதவியை செய்வதாக கூறி அங்கிருந்து சென்றான். முடிவில் அவன் சிரமப்பட்டு அந்த மலையை அடைந்து குகையிலுள்ள மகானை கண்டான். அவரும் அவனோடு பேசி அவன் வந்த காரணத்தை அறிந்து கொண்டு பிறருக்கு உதவும் அவனது மனப்பான்மையை கண்டு அவர் வியந்தார். பிறகு அவர் அவற்றிற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனையும் கூறினார். கைசாங் அங்கிருந்து கிளம்பி வறண்டு கிடந்த கிராமத்தை அடைந்தான். அந்த கிராமத்து ஏரிக்கு நீர் கொண்டு வரும் ஆறு ஆரம்பமாகும் இடத்திற்கு சென்றான். அங்கிருந்து நீர் விழும் இடத்தில் சில யானைகள் படுத்து நீரை நதியில் பாய விடாமல் வேறு பக்கமாக திருப்பி விடுவதை அவன் கண்டான். அவன் யானைகளை மிரட்ட உலர்ந்த மரக்கிளையும் இலைத்தலைகளையும் ஓரிடத்தில் குவித்து சிக்கிமுக்கி கற்களை எடுத்து உராய்ச்சி தீ மூட்டினான். பயங்கரமாய் தீ உயர்ந்து எரிந்தது. அதை கண்ட யானைகள் பயந்து எழுந்து ஓட்டம் பிடித்தன. அப்போது ஆற்றில் நீர் பாய்ந்து அந்த வறண்ட கிராமத்து ஏரியை நிரப்பியது. தம் ஊர் ஏரியில் நீர் நிரம்பியது கண்டு அந்த ஊராரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாது போயிற்று. கைசாங் இந்த நற்பணியை அந்த மகான் கூறிய வழியை கடைபிடித்து செய்து முடித்து அந்த ஊருக்கே மாபெரும் உதவியை செய்தான். இதற்கு பிறகு கைசாங் அங்கிருந்து கிளம்பி ஏழை கிழவியும் குருட்டு பெண்ணும் வசிக்கும் கிராமத்தை அடைந்தான். கைசாங்கை கண்டு கிழவி மகிழ்ந்து போனாள். கைசாங்கும் அந்த குருட்டு பெண்ணை அணுகி அவள் தலை மீது தன் இரு கைகளையும் வைத்தான். அவன் கைகள் அவள் தலை மீது பட்டதுமே அவளது கண்களுக்கு பார்க்கும் சக்தி வந்துவிட்டது. அந்த பெண்ணிற்கு பார்வை கிடைக்கச் செய்பவனே அவளது கணவன் என்றும் அவளுக்கு நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்றும் அந்த மகான் கைசாங்கிடம் கூறி அவனை அந்த பணியை செய்து முடிக்குமாறு கட்டளையிட்டு அனுப்பினார். அதன்படி அவன் செய்து அந்த கிழவியின் மகளை மணந்து கொண்டு அவர் கூறியபடி நிறைய பணமும் அடைந்து விட்டான். கைசாங் தான் அடைந்த திரண்ட செல்வத்துடனும் தன் மனைவியுடனும் தன் கிராமத்தை அடைந்தான். அதுவரை மக்கு என்று அறியப்பட்ட அவன் சாதித்த மாபெரும் சாதனைகள் எல்லா ஊர்களிலும் பரவிவிட்டன. மக்கள் திரண்டு நின்று அவனுக்கு வரவேற்பு அளித்தார்கள். கைசாங் தன் வீட்டை அடைந்தபோது இரு அண்ணன்மார்கள் பேச முடியாமல் வாயடைத்து போய் நின்றார்கள். அதை கண்டு கைசாங்கின் தந்தை, இவ்வளவு நாட்களாக நாம் இவனை மக்கு என்று கூறி அலட்சியப்படுத்தினோம். இவனா மக்கு? இவன் பிறருக்கு உதவுபவன். நாமோ சுயநலக்காரர்களாக இருந்துவிட்டோம். இனியாவது நாம் நல்வழிபடுவோம் என்று கூறி தன் கடைசி மகனான கைசாங்கையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து வரவேற்று வீட்டினுள் அழைத்து சென்றான். நாம் அடுத்து பார்க்க போற கதை இதுவா ரகசியம்.